என்ன உனக்கும் ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கும் என்ன எக்ரிமெண்ட்டு, நீ யா இளையராஜாவுக்கும் உனக்கு உள்ள எக்ரிமெண்ட்டு என்ன அதுங்கிறத நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ்ஸில். இந்த மாதிரி இந்த எக்ரிமெண்ட்டு இவ்வளோ, இப்போ சேகர் சொன்ன மாதிரி 1.5 கோடி ரூபாய்க்கு பண்ணுறாரு, போன வருஷம் 2.5 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கே ஒத்துக்கிட்டாரு, இப்போ நீங்கள் 3.5 கோடின்னு சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் நடத்துறதுக்கு எந்த வித ஆப்ஷனுமே சொல்லலை. எப்படி நடத்துகிறீங்க, எவ்வளோ பணம் வாங்குறீங்க, எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, இதை வந்து உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது, வெளிப்படுத்தணும். அதை ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாளை காலையில் அதை விளக்கமாக எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அங்கே நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் டாக்குமெண்ட் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிடுவோம். அவரே லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, அதில் விவரம் ஒன்றும் கிடையாது. மெம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கல. 8.75 கோடி, அது 7.5 கோடி தான் இருந்தது டெபாசிட். இருந்ததுல 7 கோடி எடுத்துட்டாங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அவரே லெட்டர் அனுப்பியிருக்காரு, நான் 8.75 கோடி அப்படின்னு எங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. சொல்லலை, அதான் கேட்குறோம் நாங்கள் எவ்வளோ. இல்லை, இதெல்லாம் வாய் வார்த்தையாக தொலைபேசி உரையாடல்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சங்கத்தில் இருக்கிற டீமுக்கு நிர்வாகிகளுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, இதை வெளியில் சொல்லிடாதீங்க இதுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த 8.75 கோடியை திருப்பி வைக்கணுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இதில் வந்து 6 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 6 கோடியும் அப்போ 8-6 14 ரூபா இருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அந்த 8 அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி பண்ணிட்டா சரியா வராது. அதை இது ஓப்பன் டெண்டர் கால் ஃபார் பண்ணல. ஏன்னா அரசு இதுலயே சொல்றாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா டெண்டர் கால் ஃபார் பண்ணுங்கிறாங்க. இது 3.25 கோடி ரூபா மேட்டர். ரமணாவுக்கு சொந்த அவர் கூட ஃப்ரெண்டுக்கு அந்த இது ஆர்கே நகர்ல அவர் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண தெரியாத போனாரு, அப்ப கூட போனவர் ரமணா தான். அவர் கோடியை முதல்ல சங்கத்துல வச்சிடணும், அப்புறம் தான் இளையராஜா டொனேஷன் நன்கொடை எல்லாம் வேற. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இளையராஜா நிகழ்ச்சியை நாங்கள் நிறுத்த விரும்பல, முறைப்படி செய்யுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். நிறுத்தவே பண்ணீங்களா? அதுக்கு எவ்வளவு பணம், யார் யார் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, இவருக்கு எப்படி ஓகே ஆச்சு, அது எங்களுக்கு தெரியணும்ல. ஒரு டெண்டர்னா 10 பேர் போடுவாங்க, அதில் 4 கோடி கொடுத்த கேட்டிருக்கலாம், ஒரு 5 கோடி கேட்டிருக்கலாம். இவங்க இவருக்கு 3.5 கோடி கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறது எங்களுக்கு எக்ரிமெண்ட்டு, எந்த எக்ரிமெண்ட்டுமே கிடையாது. ஸ்பான்சர் வந்து எந்த சேனலுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த சேனல்லேருந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆமாம், அவர் கொடுத்த ஆதாரத்தை லெட்டரெல்லாம் கொடுத்துருக்கோம், கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த ஆதாரத்தை எல்லாம். அவர் கொடுத்த லெட்டரையும் கொடுத்துருக்கோம் கமிஷனர். இது வந்து நேற்று தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு. இது வந்து செயற்குழு பொதுக்குழுவில் வச்சு முடிவு பண்ணி தெரியப்படுத்த வேண்டியது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நேற்று லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.